வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது செல்வி சுப்ரியா சிவகுமார். சிவகங்கை அருகே ஒக்கூரில் உள்ள ஸ்ரீ சசிவர்ண விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவபுண்ணிய சீலர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் உறைவிடமானதும் கடைசங்க காலத்திலிருந்து வரலாற்று சிறப்புடன் விளங்கும் சிவகங்கை சீமையில் இருக்கும் ஒக்கூரில் ஏறக்குறைய 328 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாட்டில் இருந்து ஒக்கூர் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் முறையாக பூஜைகள் நடத்தப்பெற்று வந்த ஸ்ரீ சசிவர்ண விநாயகர் திருக்கோவிலில் முன் மண்டபம் கன்னிமூளை விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீலக்ஷ்மி துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர், நால்வர் துவாரபாலகர், சந்திரன், சூரியன் ஆகிய விமானங்களுடன் கூடிய கோபுரங்கள், மூன்று நிலை ராஜகோபுரம், வசந்த மண்டபம், சுற்றுப்பிரகாரம் அனைத்தும் புதுப்பிக்கப்பெற்று கோவிலில் உள்ள பிரதான கால ஓவியங்கள் மூலிகை வண்ணங்களால் புதுப்பிக்கப்பெற்று புதுப்பொலிவுடன் திகழும் இக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் புண்ணியாக வாசனம், ஆறாம் கால யாக பூஜைகள் நடத்த பட்டுமகா பூர்ணாகதி தீபாராதனையுடன் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ சசிவர்ண விநாயகர் ஆலய விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை நகரத்தார் திருப்பணி செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.